ஓ, மிஷின் ஃபெயிலியர் ஆகிட்டு அங்கேயும் பாத்திரம் கிடைக்கலன்னா என்ன, இந்த கிழங்கையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சிக்கனையும் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். ரைஸ் செம்மையா வந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிழங்கும் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். நல்லா வரேன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம், வெல்கம் டு டிஎன் சர்வே மோட்டர் லாக். என்னென்னா நம்ம ஒரு இன்ஸ்டா 360 வாங்கியிருக்கோம். நீ 360 லென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு 4K லென்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, சென்னையில் கிழங்கு சமைக்க போகிறோம். எங்கள் சென்னையில் பசங்களோட நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பசங்கள்கிட்ட கிழங்குன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ என் ஆஃபீஸில் ஒருத்தன் நம்ம ஊருக்கு போயிருக்கான், என் ஊர்லேருந்து ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவன்கிட்ட ஊருக்கு போனவன்ட்ட கண்டிப்பாக நீ கிழங்கு வாங்கிட்டு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அவன்கிட்ட சொல்லி அவன் கிழங்கு வாங்கிட்டு இருந்திருக்கான் கைஸ். அதுதான் என்ன சமைக்க போகிறோம். இவர் தான் நம்ம ஒரு கண்ணாடி, இவர் தான் இந்த கிழங்கு நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது கொண்டு வந்தது. இவரே நம்ம வருமான. ரெண்டு பசங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க சேனல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கேபி ஃபுட் பிளாக்ஸ். அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஏன்னா அவங்க ஃபுட்டை சம்மந்தப்பட்டு நிறைய போடுவாங்க விதவிதமா. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். கைஸ், இங்கே ஒளிச்சிருந்த ஒருத்தன் கடலை போடுறான் பாத்தீங்களா. இது யாருன்னா, இது என்னோட ஃப்ரெண்டு. இவனோட பேரு கேபி. இவன் ஊர் எங்கன்னா கிருஷ்ணகிரி. தலைவன் பயங்கர க்யூட், பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் உள்ள டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் எனக்கு ஆஃபீஸ் உள்ள பொண்ணுங்க எல்லாமே இவன் பின்னாடி தான் அப்படியே சொல்லுவாங்க. கைஸ் கல்லப்ப இந்த கருத்த இருக்க பொண்ணு பசங்களை நம்ப விடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்கு உதாரணம் இவன் தான் கல்லப்ப. பக்கத்தை பாத்தீங்களா கைஸ், கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாவ. இங்க பாருங்க, இங்க வித்த காட்டிட்டு இருக்க ஒருத்தன். இங்க பாருங்க, ஓ ஜான்சனோட தான் இவர் தலைவர். ஃபுல்லாமே ஜான்சனோட பிபி, அது மாதிரி என்னது ரிங் டோனு கால டோனு எல்லாமே ஜான்சனோட பிஜிஎம் தான் வச்சிருப்பாரு. இவர் நம்ம ஒரு ரோலெக்ஸு, ஆனால் அவட பேரை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் இவர் தான் கேபி விளாக்ஸோட ஓனரு. நான் அவர் ஆல்ரெடி ஒரு சேனல் சொன்னேன்ல, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சாப்பாடுலாம் நம்மளை பார்க்க வச்சு சாப்பிட்டு வீடியோ போடுவார். பார்க்க கடுப்பாக தான் இருக்கு, இருந்தாலும் ஓகே. விஜயன் தான் இறச்சி எழுதாரு பாருங்க. பாதி பேரி எது இருந்தாலும் இவன் சமைச்சா சாப்பிட்டா ஈஸியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தருவோம். ஆனா நம்ம ஒரு மாசம் கக்கு சொல்லி இருக்க வேண்டியது. இவங்க தான் என்னோட ஆபீஸ் மேட் பாருங்க. இவர் பேர் அருண், இவர் ரோலெக்ஸ், இவர் உண்மையான பேர் எனக்கு தெரியாது. பிரவீன் கிங்ஸ்டன் அவரு கண்ணாடி. இது உலகையா ஏன் கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. என்னன்னா அடுப்பு பொருத்தாவில காய்ஸ். இங்க பாருங்க குதிக்கிட்டு இருக்கா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஆனா அடுப்பு பொருத்தாவில காய்ஸ். ஸோ இங்க சுத்தப்பட்டு வர மாட்டேங்க. இந்த ஸ்டவுக்கு இந்த பாத்திரம் செட் ஆகுது போல இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. என் ஃப்ரெண்டு பக்கத்து இன்னொரு ஃப்ரெண்டு ரூம்ல இருந்து ஒரு பாத்திரம் வாங்க போயிருக்கான். ஸோ மிஷின் ஃபெயிலியர் ஆகிட்டு அங்கேயும் பாத்திரம் கிடைக்கலன்னா என்ன, இந்த கிழங்கையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சிக்கனையும் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். போவோம் பாய்ஸ், எனக்கு பசியாக இருக்கா. மூஞ்ச பாத்திரம் தெரியுது எனக்கு. எங்களை பாருங்க, பாத்திரம் வந்துட்டு காய்ஸ் லாஸ்ட்ல ஒரு சீனி செட்டு வந்துட்டு இங்க பாருங்க. இதுல தான் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆன் பண்றா, அடுப்பு ஆன் இங்க ஆன் பண்ணு, அங்க ஆன் பண்ணாத அழுத்துறா, இங்க பண்ணு, இத செலக்ட் பண்ணு, அவ்வளவுதான். ஏ சும்மா செக் பண்ண, தண்ணி அது ஊத்து, ஏ கலவணமா, சரி எடு, அது வெளிய ஆபரேட் ஆகுது. அது எடு 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 வெட்டி நல்லதுடா காய்ஸ். ஓகேயா? ஆ ஓகே. இது இல்ல சீனி செட்டி வர்க் ஆகுது, இங்க பாருங்க காய்ஸ். பைனலா சீனி செட்டி ஒர்க் ஆகுது. ஏமாந்துட்டோம், அதை கிளங்க விட்டோம். இதை கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம். செம்ம
செம்மையா வந்திருக்கு பாருங்க. என்னன்னா மூணு கிலோ கிழங்கும் அது மாதிரி மூணு கிலோ இறைச்சியும். இறைச்சி என்னன்னா வேற பாத்திரம் இல்லாத பக்கெட்ல தட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி இன்னும் கிழங்கு இருக்கு, இதையும் வைக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கு கழிஞ்சு சிக்கனை வந்துட்டு என்னன்னா இடியப்பம் இங்க சென்னையில என்னன்னா 10 ரூபாய்க்கு 4 இடியப்பம் கிடைக்கும். அதுக்கு நம்ம பையன் ஒருத்த கொண்டு வந்துட்டு இருக்கான். அது இடியப்பம், அதே மாதிரி கிழங்கு சிக்கன். நிறைய பேர் கன்னியாபுரத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் இடியப்பத்துக்கு கூட அந்த சிக்கன் சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். ஸோ காய்ஸ் நம்ம கிழங்கு கூட சிக்கன் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ நம்ம மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பாத்ரூமில் இருக்கோமா இல்லை ரூமில் இருக்கோமான்னு நாளைக்கு தான் முடிவு எடுக்க முடியும். சாப்பிட்டு பார்ப்போம். சமையல் பேக் டு விஜின், அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஃபைனலாக நாங்கள் சமையல் பண்ணி முடிச்சுட்டோம். கிழங்கு அதுக்கப்புறம் சிக்கன் இடியப்பம். கிட்டத்தட்ட 7 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம், 10:30 கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாரும் கிளம்புறாவ. கிட்டத்தட்ட 11:30 ஆச்சு கிட்ட ஆச்சு நினைக்கேன். 11:30 ஆச்சு இல்ல கைஸ், இங்க பாருங்க கேபி. சோ கைஸ் நாங்க 11:30 ஆச்சு, இங்க ட்ரெயின் கிடைக்கமான்னு தெரியல. சோ கைஸ் இவங்க எல்லாம் கிளம்புறாங்க, எல்லாரும் ஜான்சன் கிளம்புறாரு, ராக் கிளம்புறாரு, ரோமன் ரைன்ஸ் கிளம்புறாரு, எல்லாரும் கிளம்புறாரு. கே பிளாஸ் திரும்ப அவரு ஒரு பார்சல் கொண்டு போறாரு, இங்க பாருங்க பிரியாணி பார்சல் கொண்டு போறாரு. சோ கைஸ் எல்லாம் டாடா பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.